வணக்கம் நாகராஜன். இப்போது ஒரு திருமணம் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை அல்லது நல்ல விஷயங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு என்னுடைய அனுபவத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு கேட்டோம்னா, ஒரு அப்பர் மிடில் கிளாஸும் ஒரு லோயர் மிடில் கிளாஸும் பொண்ணும் பெண் வீடும் மாப்பிள்ளை வீடும் பார்த்துக்கிட்டு முடிவாயிருது, அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருது, திருமணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்திருக்குது, அது மாதிரி எங்களுடைய இப்போ பொண் பார்த்துருக்கிற மாப்பிள்ளை பார்த்துருக்கிற அவங்களுடைய வீட்லேயும் ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்திருக்கு. அவங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸு, கொஞ்சம் ஒரு சுமாராக சொல்கிறோமே ஒரு 600,000 ரூபாய் செலவு பண்ணி அவங்க முதல் கல்யாணம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு 1,50,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி நான் எங்கள் வீட்டில் முதல் கல்யாணம் நடந்திருக்கு எங்கள் வீட்டில். அப்புறம் நான் வந்து என் கண்ணோட்டத்திலேயே முடிவு பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் ஏற்கனவே அது நடந்திருக்குங்க, நாங்கள் அந்த மாதிரி தான் செய்வோம், இல்லை அப்படின்னோம்னா எங்களுடைய பொருளாதாரத்துலேயும் பிரச்சனை வரும். அது இல்லாமல் பெரிய பொண்ணும் வருத்தப்படுவாங்க, எனக்கு மொத்தம் அப்படி பண்ணிவிட்டு சின்ன பிள்ளைக்கு கிராண்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 600,000 ரூபா அளவுக்கு செலவு பண்ணி கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதையவே அவங்க எதிர்பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கிராண்டாக பண்ணியிருக்கிறவங்க, அதனால பையனுக்கும் நாங்கள் அது மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இல்லைங்க உங்களுடைய நிலைமை வேறு, என்னுடைய நிலைமை வேறு. இப்போ உங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு 42,000 ரூபா சம்பளம் வருது, அவங்க வீட்டில் ஒரு அவங்க அப்பா அதாவது என்னுடைய சம்பந்தி பூசை வரப்போகிற சம்பந்தி அவருக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு பக்கம் பென்ஷன் வருது. அதெல்லாமல் என்னுடைய பெண்ணு இப்போ திருமணமாகி அங்கே போனாங்கன்னா அவளுக்கு ஒரு இப்போ ஒரு 20,000 ரூபாய் பக்கம் சம்பளம் வருது. ஆனால் இனிமேல் கொண்டு ஒரு ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கா, அதுவும் வந்துன்னா 30,000 ரூபாய் பக்கம் சம்பளம் வந்துடும். ஆக 100,000 ரூபா 110,000 ரூபா கிட்டத்தட்ட அவங்களுக்கு சம்பளமாகவே அதாவது மாத வருமானமாக வந்துடும். அவங்களுடைய நிலைமை ஏதாவது திருமணத்துக்கு பின்னாடி அவங்களுடைய நிலைமை இப்படி இருக்கும். ஆனால் என்னுடைய நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு 20,000 ரூபா பக்கம் 17,000 ரூபா பக்கம் பெண்ணுக்கு வருது, என்னுடையது ஒரு 12,000 ரூபா, மொத்தம் 30,000 ரூபா பக்கம் வருது. நான் என்னுடைய பெண்ணுக்கு வந்து பெரிய பெண்ணுக்கு திருமணம் ஆகும்போது சின்ன பெண்ணும் வருமானத்துக்கு வந்துட்டான், அதனால எனக்கு அது ஒரு திருமணம் ஆன உடனே பெரிய பெண்ணுக்கு திருமணம் ஆன உடனே இது ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷமாக தான் எனக்கு அந்த வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அது எனக்கு குடும்பத்தில் பெரிய பொண்ணுக்கு செய்கிறதுக்கு அதாவது திருமணத்துக்கு பின்னாடி செய்கிற சில வேலைகளுக்கு கூட ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. ஆனால் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா திருமணமாகி போயிட்டேன்னா எனக்கு சப்போர்ட் இருக்காது இல்லையா, அதனால நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்குங்க. உங்கள் நிலைமை வந்து திருமணத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 100,000 ரூபா வரும், 100,000 ரூபா வரும். ஆனால் என்னுடைய நிலைமை வந்து 30,000 ரூபாயிலேருந்து திடீர்னு 10,000 ரூபாய் குறைஞ்சிரும். நான் இப்போ சிரமப்பட்டு எல்லாம் பண்ணிட்டேன்னா மறுபடியும் வம்பளை மாட்டிக்குவாங்க, பின்னாடி நான் கடன் வாங்கி கஷ்டப்படுவேன், நான் இதனால் வரைக்கும் கடன் வாங்கலை இனிமேலும் வாங்க மாட்டேன், எனக்கு என்ன இருக்கோ அதுபடி நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி போட்டு, அப்புறம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே 600,000 ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால் 2,00,000 ரூபாய்க்கு வர முடியும், அதை யாரும் வந்து சிரமப்படுத்த மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு பண கஷ்டத்தை கொடுக்காது. ஆனால் என்னோடய நிலைமையில் வந்து நான் 1,00,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு திடீர்னு வேணால் கால மாற்றத்தின் காரணமாக 2,00,000 ரூபாய்க்கு வேணால் மாறலாம், ஏன்னா விலைவாசி உயர்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்காக 2,00,000 ரூபாய்க்கு மாறலாம். ஆனால் என்னை கொண்டு போய் 600,000 ரூபாய்க்கு போக சொன்னீங்கன்னா நான் பயங்கரமாக மாட்டிக்குவேன், என்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும், அதனால நான் அதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் நீங்கள் கொடுக்கறது கொடுங்க அப்படின்ட்டாங்க, ஆனால் மிச்சத்தை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது வந்திருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னம்னா, இந்த மாதிரி யாருமே திருமணம் நடக்கும்போது ரெண்டு குடும்பமும் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது செலவு பண்ணுறதுக்கு ஒரே அளவுக்கு தயாராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பம் கொஞ்சம் சூழ்நிலையிலும் இன்னொரு குடும்பம் கொஞ்சம் என்னுடைய பூசா வர போகிற சம்மந்தியவங்க சூழ்நிலையிலும் இருக்கலாம். அதனால இதை அனுசரித்து முடிஞ்ச வரைக்கும் யார் எளிமையாக இருக்கிறாங்களோ அல்லது அவங்க குறைவான வருமானத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த வசதி அதிகமானவங்க தன்னுடைய செலவுகளை குறுக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம குழுவில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் திருமண வயதில் நிறைய பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் அந்த ஏழ்மையான நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.